ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இந்த எலுமிச்சவங்க ஊறுகாய், இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் நமக்கு வந்து கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் எதுவுமே நம்ம வந்து வைக்க வேண்டாம். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 9 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன். எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து நல்லா வந்து கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி தண்ணி எதுவுமே இல்லாமல் எடுத்துடுங்க. இப்போ எடுத்துகிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து இந்த மாதிரி ஒரு பழத்தை வந்து 4-8 கட் பண்ணிக்கிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய வித்து எல்லாமே வந்து எடுத்துருங்க. நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் எடுத்துடுங்க. பவுலில் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இந்த ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊற தான் வைக்க போகிறோம், அதனால் வந்து இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டு போட்டாலே போதும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில், அப்படி இல்லைனா பீங்கான் பாத்திரம், இதை எடுத்துகிட்டு இதை வந்து போட்டுடலாம். இது எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து பாட்டில் வந்து காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி நல்லா வந்து நம்ம வந்து குளிக்க வைக்கணும். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து 15 வந்து நல்லா வந்து ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஊறுகாய் வந்து இதை வந்து ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி நல்லா வந்து குளிக்கி குளிக்கி வைங்க. அப்போ தான் அந்த உப்பு மஞ்சள் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து வரும். நான் 15 அப்புறமா நான் வந்து எடுத்து இதை வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 15 ஆகிட்டு நம்ம போட்ட அளவை விட ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. ஊறுகாயும் நல்லா வந்து ஊறி போய் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். பார்த்தாலே தெரியும் அந்த ஊறுகாய் வந்து அப்படி சாஃப்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும். எலுமிச்சங்காய் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து இப்போ மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போட்டுவிடுங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுவிடுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கடுகு அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுவிடுங்க. இந்த கடுகு வெந்தயம் போடும்போது ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நமக்கு வந்து இருக்கும். இது கூடவே வந்து காயப்பொடி போட்டுக்கலாம். இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மசாலா எலுமிச்சம்பழம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடணும். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அந்த ஊறுகாய் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து சூடானதுக்கு அப்புறம் வந்து இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு மட்டும்தான் இதில் போடணும், வேறு எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லா வந்து பொரிஞ்சிட்டு இப்போ அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தில் வந்து ஊற்றிடணும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நம்மளுக்கு வந்து போயிடும். பார்த்தாலே தெரியும் அந்த எண்ணெய் வந்து எவ்வளோ சூடாக இருக்கணும். அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது வந்து ஊறுகாயும் கெட்டு போகாது. இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கண்ணாடி பாட்டில், அப்படி இல்லைனா பீங்காய் பாத்திரம், இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்காமல் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.